ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் தேசிய விளையாட்டாக காலை சண்டையை கொண்டுள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் இந்திர விழா எந்த நகரோடு அதிகம் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகார் நகரம் விழா விழாவாரை காதை எந்த நூலில் உள்ளது அப்படின்னா வந்து மணிமேகலை குழி என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒன்று கூடி வசி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வந்து மழை அரசருக்குரிய அமைச்சர் குழுக்கள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் குழு என் பேராயம் இந்திர விழா எத்தனை நாட்கள் வந்து நடைபெறும் அப்படின்னா வந்து இருபத்தி எட்டு நாட்கள் வந்து நடைபெறும் ஐம்பெரும் குழுவில் இடம்பெற்றவர்கள் யாவர் அப்படின்னா அமைச்சர் சடங்கு செய்வோர் படைத்தலைவன் தூதர் சாரணர் இல்லைனா ஒற்றர் சொல்லலாம் மொத்தம் வந்து அஞ்சு பேர் என் பேராயத்தில் இடம்பெற்றவர்கள் யாவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரணத்தியலவர் கரும விதிகள் கனக சுற்றம் கடை காப்பாளர் நகரமாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் இவ்வளி மறவர் மொத்தம் வந்து எட்டு பேர் நெக்ஸ்ட்டு மணிமேகலையை இயற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் இதில் சாத்தன் அப்படின்றது அவரோட இயற்பெயர் அப்படின்னு சொல்லலாம் சீத்தலை சாத்தனாரினுடைய சம காலத்தவர் யார் அப்படின்னா வந்து இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லலாம் கூலம் அப்படின்னா அதனோட பொருள் என்ன அப்படின்னா தானியம் சீத்தலை சாத்தனார் எங்கு பிறந்தார் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி உள்ள சீத்தலை அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காங்க சீத்தலை சாத்தனாரை இளங்கோவடிகள் எவ்வாறு இருக்காங்க அப்படின்னா சாத்தன் நன்னூர் புலவன் தண்டமிழ் ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க மணிமேகலையில எத்தனை காதைகள் உள்ளன அப்படின்னா வந்து முப்பது காதைகள் உள்ளன விழா காதை அப்படின்றது எத்தனையாவது காதை அப்படின்னா முதல் காதை சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சி எது அப்படின்னா வந்து மணிமேகலை அப்படின்னு சொல்லலாம் மணிமேகலை அப்படிங்கிறது எந்த சமய நூல் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த சமயம் மணிமேகலையினுடைய வேறு பெயர்கள் யாவை அப்படின்னா மணிமேகலை துறவு புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்லலாம் கீழடி எங்கு உள்ளது அப்படின்னா மதுரை நகருக்கு அருகே உள்ளது நெக்ஸ்ட் கீழடி அகழ்வாய்வு எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கருடப்படுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அறிவை விரிவு செய் இது வந்து யாருடைய கூற்று அப்படின்னா பாவேந்தருடைய கூற்று இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் எங்கிருந்து யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ராபர்ட் புரூஸ்புட் சென்னை பல்லாவரத்துலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது ரோமானியர்களினுடைய பழங்காசு எங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னா கோவையில ரோமானியர்களினுடைய மண்பாண்டங்கள் எங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னா அறிக்கமேடு அகழ்வாய்வு ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு எப்போது நடந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதுமக்கள் தாழிகள் எந்த அகழ்வாய்வின் போது கிடைத்தன அப்படின்னா ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு பட்டிமன்றத்தினுடைய இலக்கிய வழக்கு சொல் எது அப்படின்னா பட்டி மண்டபம் பட்டி மண்டபம் பற்றி கூறக்கூடிய நூல்கள் யாவை அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை திருவாசகம் கம்பராமாயணம் நன்னூலை ஏற்றியவர் யார் அப்படின்னா பவநந்தி முனிவர் விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் அதாவது தோன்றல் திரிதல் கெடுதல் இந்த மூன்று இடத்திலும் பார்த்தீங்கன்னா வல்லினம் வந்து மிகும் நெக்ஸ்ட் தென்னிந்தியாவினுடைய அடையாள சின்னமாக விளங்குறது எது அப்படின்னா காங்கேயம் காளைகள் தமிழக மாட்டினங்களினுடைய தாயினம் எது அப்படின்னா காங்கேயம் காளைகள் காங்கேயம் காளைகள் எந்தெந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அப்படின்னா இலங்கை பிரேசில் பிலிப்பைன்ஸ் மற்றும் மலேசியா நூல்களும் ஆசிரியர்களும் தமிழ நாகரிகமும் பண்பாடும் பார்த்தீங்கன்னா ஆ தக்ஷணாமூர்த்தி அப்படின்றவரை எழுதியிருக்காங்க தமிழக வரலாறும் தமிழக பண்பாடும் பாத்தீங்கன்னா மா ராசமாணிக்கனார் தமிழ் செவ்வியல் இலக்கியத்துல பறவைகள் பார்த்தீங்கன்னா கா ரத்னம் அப்படின்றவங்க இது இருக்காங்க துல்லியல் நோக்குல சங்ககாலம் அப்படின்னு சொல்லிட்டு கா ராஜன் அப்படின்றவங்க இது இருக்காங்க தமிழர் சால்பு பார்த்தீங்கன்னா கா வித்தியானந்தன் அப்படின்றவங்க இது குணம் நாடி குற்றமும் நாடி என்ற குரல்ல வந்துள்ள அணி எது அப்படின்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி திருவள்ளுவரினுடைய வேறு பெயர்கள் யாவை பார்த்தீங்கன்னா நாயனார் தேவர் முதற் பாவலர் நான்முகனார் மாதானுபங்கி சென்னாபோதார் சென்னா போதார் பெருநாவலர் நெக்ஸ்ட் உலகம் இனம் மொழி கடந்த நூல் வந்து எது அப்படின்னா வந்து திருக்குறள் திருக்குறளினுடைய வேறு பெயர்கள் யாவை அப்படின்னா உலக பொதுமறை முப்பால் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தெய்வநூல் தமிழ்மறை முதுமொழி பொருளுரை திருக்குறளுக்கு சிறந்த உரை எது அப்படின்னா உரை உரைதான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் என்ற வந்திருக்க வந்திருக்கக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்வருநிலை நிலையணி திருக்குறளுக்கு எத்தனை பேர் வந்து உரை எழுதியிருக்காங்க அப்படின்னா வந்து பத்து பேர் எழுதியிருக்காங்க சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் என்ற குரல்ல பயின்றுள்ள அணி பார்த்தீங்கன்னா ஓமை அணி திருக்குறளை போற்றும் நூல் எது அப்படின்னா வந்து திருவள்ளுவ மாலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்ற குரல்ல பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னா ஓமை அணி பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னா ஏகதேச உருவக அணி நீர் இடும்பை தருவது எ தீரை இடும்பை தருவது எது அப்படின்னா ஆராய்மை ஐயப்படுதல் திருக்குறளில் ஏழு என்ற சொல் எத்தனை குரட்பாக்களில் வந்துள்ளது அப்படின்னா எட்டு குரட்பாக்களில் வந்திருக்கு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியூ போப் திருக்குறளில் கோடி என்ற சொல் வந்து எத்தனை இடங்களில் வந்திருக்கு அப்படின்னா ஏழு இடங்களில் வந்துருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்